சார் என்ன மீட் பண்ண வரும்போது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போகணும்னு சொன்னா கூட எங்க அப்பா தேடுவார்னு அவசர அவசரமா கிளம்பி போயிடுவா சார். நாம அவளை தப்பான இடத்துல தேடிட்டு இருக்கோம் சார். யானைகள் பார்த்து நான் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் பயப்படுவேன். அண்டு இந்த யானை பார்க்கும்போது கூட ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் பயம் இருந்தது மனசுக்குள்ள. பட் வாழ்க்கையில் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக நடந்த சில விஷயங்கள் பார்க்கும்போது சில மனிதர்களை பார்த்து தான் பயப்பட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். யானை கூட பாசமாக தான் இருக்குது பட் மனிதர்கள் அப்படி இல்லை. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனலாக நான் வந்து சமீபத்தில் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா யானைகளுக்கு பார்த்தீங்கன்னா மெமரி ரொம்ப ஜாஸ்தி, ரொம்ப ஷார்ப். என்னை கூட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு உன்னியோட நடிச்சு. என்னை கூட நான் போய் நின்னேன்னா கண்டிப்பாக என்னை ரெக்கக்னைஸ் பண்ணோம், கண்டிப்பாக நான் யாருன்னு அதுக்கு தெரியும், என் கூட விளையாடுறது கூட வாய்ப்பு இருக்குது. பட் மனுஷன் தான் சீக்கிரமாக நிறைய விஷயங்கள் மறந்துடுறான். ஸோ யானையா மனுஷனானு கேட்டிங்கன்னா யானை தான் பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன். அவன் ஒரு பெட்டர் கம்பேனியன் நான் சொல்லுவேன். மற்றபடி இந்த படம் வந்து எல்லோரும் ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கோம், நீங்கள் எல்லோரும் வந்து ஹெல்ப் பண்ணோம். இது சார் சொன்ன மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கோம் படம் மூலிமா. அண்ட் எஸ்பெஷலி இவ்வளோ பெரிய வேர்ல்டு வந்து ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கு, அது எதனாலுங்கிறது இந்த படத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு. பை சான்ஸ் நடந்திருக்காது. நேற்று நைட்டு வந்து நிக்கில் கிட்ட பேசும்போது அவர் சொன்னார், சார் காலையில் வந்து சென்னை ப்ரெஸ் எல்லாம் வராது, நீங்கள் அப்படியே பிளான் மாற்றிக்கோங்க, ஃபஸ்ட் ஹைதராபாத்தில் லான்ச் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் சென்னையில் லான்ச் பண்ணுங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஆனால் நடக்கிற காரியம் வேறு. எனக்கு வந்து இது சென்னையில் தான் ஃபஸ்ட் லான்ச் பண்ணுவேன்னு ஆசை இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரி, இங்கே மக்கள் வந்து ஒரு ரெகுலர் கமர்ஷியலான ஒரு ஃபிலிம், ஹீரோ வில்லனாக வச்சு ஒரு ஃபிலிம், அண்ட் ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் கதை இருந்த ஒரு ஃபிலிம், ஒரு எக்ஸ்பெரிமெண்டான ஃபிலிம், எல்லாத்துக்கும் ஒரே பிளாட்ஃபார்ம் கொடுப்பாங்க. யூ ஆல் கிவ் த சேம் லவ், யூ ஆல் கிவ் த சேம் பிளாட்ஃபார்ம். ஸோ எனக்கு வந்து இங்கே தான் லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் தான் வி நீட் டு கோ டு அதர் சிட்டிஸ். அண்ட் அதுக்கப்புறம் சொன்னார், சார் இப்போ நீங்கள் ப்ரெஸ் கிட்ட பேசினா திருப்பி தே ஓன்ட் ரைட் மோர்ன்னு. சார் இந்த கதையில் அந்த விஷயம் இருக்குது சார், பிகாஸ் தி ஸ்டோரி இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் ஃபார் அஸ், இட்ஸ் இம்பார்ட்டண்ட் ஃபார் தெம். அண்ட் பிரபு சார் சொன்னார், இட்ஸ் அ 4-year ஜேர்னின்னு. இந்த ஜேர்னியில் வந்து ஐ அப்பார்ட் ஃப்ரம் த ஃபில்ம் ஐ ஃபேஸ் சம் ஹார்ட்ஷிப்ஸ் இன் மை லைஃப் வித் மை ஹெல்த் அண்ட் அதர் திங்ஸ், அது அப்புறம் பேசிக்கலாம். பட் டு மீ த ஜங்கிள் வாஸ் மோர் இம்பார்ட்டண்ட் தென் எனி திங் எல்ஸ். டுடே ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ஜங்கிள்ஸ், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி எலிஃபென்ட்ஸ். ஸோ மெனி இயர்ஸ் வீவ் லிவ்ட் திங்கிங் we've come from somewhere, we won't take anything back, we will leave this place in it. But the elephant has taught me something. It taught me that I am part of nature. We all have to be part of nature. We all have to give back to nature. And only then, that's what this world is all about. So I've grown greatly as a human being in the journey of this film. So I have to thank Prabhu sir first for all of this. Because that 1 year, if he was not around, I don't think I would have been here standing so proudly to talk about the film. And 2020, I think all of us have been sitting at home in this lockdown. At the time when nariya padangal ella vandu OTT ku porom, it's going straight to OTT, and inda padathukku vandu vera 3 languages la pannirukom, OTT ku innum convenient ah irukum idu. அண்ட் என் ப்ரொடியூசர் ஹீரோஸ் வந்து அவருக்கே ஒரு ஓடிடி வச்சுருக்காரு. ஸோ இந்த படம் எங்கே போக போகுதுன்னு சின்ன பயம் இருந்தது. ஆனால் தேவ் கம் ஃபார்வர்ட், வெயிட்டட் நாட் ஃபார் ஃபியூ மந்த்ஸ் பட் ஃபார் அன் என்டையர் இயர். இங்கே வந்து தமிழ்நாடு தியேட்டர் ஓப்பன் ஆச்சு, ஆந்திரா தியேட்டர் ஓப்பன் ஆச்சு, ஆனால் இந்தியா பூரா தியேட்டர் ஓப்பனிங்காக வெயிட் பண்ணி இந்த டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஒன் இஸ் ஐ ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் டு ஹீரோஸ் ஃபார் helping us make a film like this and platforming it today. And to all the co-stars, thank you. Thank you for being a part of this madness. It was very hard, probably 5 or 7 years ago, to make an alternative film, Yaan Engal Vecche, or adventure film, to make it an all-India film. But I think today it's possible. We are in a different time of cinema. And thank you. Thank you for having this. Today we are proudly presenting to you our trailer. So watch it, enjoy it, and I will see you back before the release.